ஃபாரஸ்ட்ல லேண்ட் லேண்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்றதா தான் சொல்றாங்க இஷ்யூ. அது ஏற்கனவே ஃபாரஸ்ட் லேண்ட் தான், ஃபாரஸ்ட் லேண்ட் தான். நீங்க கல்டிவேட் ஆகலனா அங்க போகணும்ங்கற பயம் இருக்கு. அது பேப்பர்ல மாத்தி இருக்காங்க, அத நிறுத்துங்கங்கறாங்க. அத நாங்க சிஎம் கிட்ட சொல்றோம். சார் அவங்க கோரிக்கை, அவங்க என்ன எமோஷனல் இஷ்யூ எல்லாமே ரீட் பண்ணிட்டு எல்லாமே இருக்கு. வீட்டில் வீட்டை எவிக்ட் பண்ணக்கூடாது, நாங்கள் எவிக்ட் பண்ணல. புது வீடு நாங்கள் கொடுத்துட்டோம், அது 4 லட்சரூபா கட்டினா தான் அந்த வீடு உண்டு. அது 15 லட்சரூபா வீடு. நான் என்ன சொல்லியிருந்தேன், நேற்று வந்து சிஎம்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தது ஒரு 2.5 லட்சரூபா குறைச்சி 2 லட்சரூபா குறைச்சிருங்க, 2 லட்சரூபா வாங்கி பண்ணுவாங்கன்னு தலைவர் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, சிஎம் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, அந்த 4 லட்சத்தை எங்களுக்கு ஃப்ரீ பண்ணுங்கிறாங்க. நான் சிஎம் ஆஃபீஸ் உடனே பேசியிருக்கேன், சிஎம் டிஸ்கஸ் பண்ணிட்டு திரும்ப சாயங்காலம் அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன். அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க. 4 லட்சம் எங்களால் கட்ட முடியாது, குறைங்கன்னு நேற்று சொன்னாங்க. குறைக்கிறதுக்கு நாங்கள் சிஎம்கிட்ட பேசணும். இப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 4 லட்சத்தையும் குறைங்கிறாங்க, ஃப்ரீயாக கொடுங்குறாங்க. அதை நாங்கள் சிஎம் கன்வே பண்ணிட்டோம். அது அங்கே க்ளோஸ், இங்கே இங்கே இந்த அந்த பிரச்சனை இல்லை. அங்கே வந்து சுத்தமாக லேபர் இல்லை, அதனால க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இருக்க லேபரை இங்கே கொண்டு வரீங்க தானே. லேபர் இல்லைங்க, வேற ஒன்றும் இல்லை. இங்கே அதாவது இப்போ இருக்கிற மார்க்கெட் லெவலுக்கு யாருக்கும் வேலை வாய்ப்பு இழக்க மாட்டாங்க. டெம்பரவரி ஆளுங்களும் எடுக்க போகிறோம். 10 வருஷமாக ப்ராஃபிட்டாக நடத்தலை டேண்டியை. அதுக்கு நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக இங்கே அரசியல் குறை சொல்ல விரும்பலை எந்த அரசையும். அது காரணம் நாங்கள் வெளியில் அரசியல் ரீதியாக பொதுக்கூட்டம் பேசிக்கிறோம். பாஸ்ட் கண்டினியூஸ் அது வந்து ப்ராஃபிட்டில் நட்டத்தில் போகுது, கவர்மெண்ட் சப்போர்ட்டோட தான் போகுது. அதை ரீவேம் பண்ணுறதுக்கு பர்மனண்ட்டாக ரீவேம் பண்ணுறதுக்கு என்னங்கிறத இப்போ சிஎம்மோட முழு அக்கறையோடு இருக்காது. அதுக்காக ஒரு ஸ்டடி போட்டிருக்காரு. அதாவது எப்போ பார்த்தாலும் எனக்கு 50 கோடி குடும்பம்னு டேண்டி சேர்மன் கேட்பார், இந்த வரை கொடுத்துருவாங்க. அப்புறம் செலவு பண்ணிவிட்டு திரும்ப இது வந்து இது ஏதோ சும்மா அப்படியே அப்பப்போ ஏதோ மேலே புண்ணுக்கு பெரிய புண்ணுக்கு மேலே மருந்து தடவை மாதிரி இருக்குது. பர்மனன்ட் சொல்யூஷனுக்காக சிஎம் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்டடி போட்டிருக்காரு, கமர்ஷியல் அண்ட் சயின்டிஃபிக் ஸ்டடி போட்டிருக்காரு. இது இது என்ன பண்ணுனா இது ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனாக மாற்றலாங்கிறது. அது வந்ததுக்கு பிறகு அதுக்கு எவ்வளோ செலவோ அதான் நாங்கள் கேட்குறோம். அந்த தலைவர் வந்து டேண்டியை வந்து நிச்சயமாக விடக்கூடாது அப்படிங்கிற உறுதியாக இருக்கு. ஸோ ப்ராஃபிட்டபிளாக மாறும்போது தான் நீங்கள் வந்து அதை இன்னும் என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். இப்போ வந்து அதாவது சரிந்து கொண்டே இருக்கிற டேண்டியை நிறுத்தி அந்த மக்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை திருப்தியாக வச்சுக்கணும்னு சொல்லி சிஎம் அக்கறையோடு இருக்காரு. அதுக்காக தான் இன்றைக்கி வீடுகள் கொடுத்து சொல்லியிருக்காரு, யாருக்கும் வேலைவாய்ப்பு இழக்கப்பட மாட்டாது. டெம்பரவரியாக கொஞ்சம் பேர்த்து நிறுத்திருக்காங்க, அவங்களுக்கு வேலைக்கு இருக்கும் சொல்லிட்டோம். இது இப்போ கண்டினியூ ஆகும். மார்ச்சுக்கு பிறகு பட்ஜெட்டில் அறிவிச்சாங்கன்னா டேண்டியை வந்து நாங்கள் ஒரு ப்ராஃபிட்டபுளாக மாற்றுவோம். மாற்றும் போது எங்களுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படுது. இப்போ கல்டிவேஷன் நிறுத்தி வச்சுருக்காங்க, அந்த கல்டிவேஷன் நிறுத்தி வச்சது தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க கேட்டு வாங்கியிருக்காங்க ஏடிஎம்கே பிரிவில். ஏன்னா என்ன அக்ரிமெண்ட்னா நீங்கள் தேயிலை தொழில் தேயிலை கல்டிவேட் பண்ணுறதுக்காக தான் லீஸில் கொடுக்குறது. நீங்கள் கல்டிவேட் பண்ணலன்னா எப்பயுமே கண்டிஷன் ஆடுறாங்க, நீங்கள் இந்த பர்பஸ்க்காக நிலத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க அரசாங்கம் சொல்லணும் வந்துறேன் சொல்லிட்டு அந்த பர்பஸை நீங்கள் எப்போ விட்டுறீங்களோ. இப்போ கஷ்மீர் எடுத்துட்டாங்கல்ல, போட்டோ ஃபிலிமில் எடுத்துட்டாங்க. இது வந்து யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஸ்டின் ஆஃப் சரண்டர் இல்லைனா டரைஸ் டெக்னிக்கலாக பேசலாம். இந்த பர்பஸ் எப்போ இல்லையோ அப்போவே அவங்களுக்கு போனால் தான் அர்த்தம், இட்ஸ் பி டீம்டு. இப்போ நமக்கு எப்போ தேவைப்படுதோ ப்ராஃபிட்டபிளாக வந்து இப்போ 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 இருக்க தொழிலாளர்கள் இப்போ வனத்துறை அமைச்சர் கூட்டத்தில் சொன்னார், ஆக்சுவலாக டேண்டி வந்து இப்போ லாபகரமாக மாறுகிற போது இப்போ இருக்கிறத விட கூடுதலாக எங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் தேவைப்படும், கவலைப்படாதீங்கன்னு. அப்போ ரெக்ரூட்மெண்ட் தேவைப்படும்போது நம்ம முழு கல்டிவேஷன் போவோம். எவ்வளோ இப்போ லேபர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து கல்டிவேஷனை சுருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த கல்டிவேஷனை எஃபெக்டிவாக பண்ணி ப்ராஃபிட்டபிளாக கொண்டு வர வேண்டியது, இதுதான் இப்போ எங்களுக்கு முன்னாடி முக்கியம். மீதி எமோஷனலிசிஸ் வீட்டில் வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க, எங்களை காலி பண்ண போகிறாங்க, எங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் போகுது, டேண்டிங்கிற அமைப்பே இல்லாமல் போகுது. அந்த மாயையை அந்த அப்ரிஷனை வி ரிமூவ். அதுக்கு சிஎம் எல்லா உதவி எடுத்துட்டார், எல்லா அசூரன்ஸும் கொடுத்துட்டார். இதாங்க இந்த ரிப்போர்ட்டில் அதெல்லாம் இருந்தால் கூட சேர்மனை வச்சுட்டே சொல்கிறேன், செக்ரட்டரிங்க இருக்காங்க, சப்போஸ் அதிகமாக அந்த மாதிரி செலவினங்களை குறைக்கலாம் இதெல்லாம் அதிகம்னு கூட அதை ஹைலைட் பண்ணிடுவாங்க. அதுதான் அது வந்து ஹோலிஸ்டிக் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ஹோலிஸ்டிக் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அதில் நட்டத்துக்கு என்ன காரணம், ஏன் லாபமாக போல, பன்னாட்டு சந்தை நிலவரம் என்ன, நீங்கள் எப்படி போனால் ப்ரைவேட்டை காம்பீட் பண்ணலாம், இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் மட்டும் இல்லை, எல்லாம் சேர்த்து தான். இந்த செலவு குறைச்சிருக்கணும், இந்த செலவு குறைச்சிருக்கணும், இதெல்லாம் கூட. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் டேண்டில் ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு இவ்வளோ பேர்த்த வந்து நீங்கள் வந்து குடி வச்சு வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு மின்சாரம் கொடுத்துருக்கீங்க, ஒரு லட்சம் கூட சொல்லுவாங்க. பட் அரசாங்கம் வந்து சில விஷயங்களை ஏற்றுக்கணும், சில விஷயம் ஏற்றுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ அவங்க என்ன டெக்னிக்கல் என்ன கொடுப்பாங்க, அவங்களே ரிட்டையர் ஆகிட்டாங்க, அவங்க ஏன் வீடு கொடுத்தீங்க, அந்த வீட்டுக்கு ஏன் கரண்ட் கொடுத்தீங்க, அந்த கரண்ட் கட் பில்லு எவ்வளோ ஆச்சு, அந்த பில்லை குறைச்சிருக்கலாமே சொல்லுவாங்க. இதுவும் அதில் வரும். பட் இட் இஸ் அப் டு தி கவர்மெண்ட் எதை எதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது, வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் கேன் பி அக்செப்டட் ஆர் நாட் அக்செப்டட். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி நீட்.
நீங்க டெக்னிக்கல் ஸ்டடிலே போனீங்கன்னாக்கா கரண்ட் பில் கட்டினதே தப்புனு வந்துடும். என்ன பண்ணலாம் தேவையில்லாத செலவினங்களை தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் செய்திருக்கிறதாங்கிறது கேள்வி. முறைகேடுங்கிறது முறைகேடு நடக்கிறது வாய்ப்பே இல்லை. அதிகமான செலவினங்கள் இருந்திருக்கலாம். ஒரு ரெண்டு ஜீப் இருக்க வேண்டிய இடத்துல 4 ஜீப் இருக்கலாம், ரெண்டு டிராக்டர் இருக்க வேண்டிய இடத்துல 4 டிராக்டர் இருந்திருக்கலாம், அதெல்லாம் குறைச்சிருக்கலாம், டீசலை குறைச்சிருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். அது வந்து அந்த ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டில் எல்லாமே வந்துடும். இதெல்லாம் இந்த செலவினங்கள்லாம் நீங்கள் குறைங்க, இந்தந்த செலவினங்கள்லாம் வந்து உதாசீனப்படுத்த வேண்டியது, இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த அதிகமான செலவினங்கள் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, அதிகமான செலவினங்கள். எனக்கு இல்லை ஊழல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, விற்க விற்கும் போது வாங்கும் போது ஏதாவது தப்பு நடந்ததுதான் இருந்தால் அதுதான் ஊழல். இது வந்து நிர்வாகத்தில் ஏற்படுகின்ற சிக்கல்னோ அல்லது குறைபாடுகள்னு வச்சுக்கலாம். அந்த குறைபாடுகளையும் சிக்கல்களையும் கலைஞ்சு எப்படி ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போகணும்னு எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் அடாப்ட் பண்ணி ஒரு பட்ஜெட் போடுவோம். இவ்வளோ பணம் அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க, அந்த பணத்தை நாங்கள் அரசாங்கத்துக்கு கேட்போம், அதை நாங்கள் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண சொல்லுவோம். சரி, அந்த ரிப்போர்ட் என்ன வரும் சார்? 11ஆம் தேதி கொடுத்துருக்கு, நாளைக்கு அடிச்ச செட் இருக்காங்களே பிசிசி சொல்லுங்களேன். வரைவு அறிக்கை இப்போ கொடுத்துருக்குறாங்க, பிஸ்னஸ் அனாலிட்டிக்கல் ஸ்டடின்னு பண்ணிட்டு அந்த வரைவு அறிக்கையை வந்து நான் எங்களோட ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரங்களில் ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்குறேன்ட்ருக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் வந்த உடனே அந்த ரிப்போர்ட்டில் தான் வந்து என்னென்ன முடிவுகள் எடுத்தால் திறம்பட லாபகரமாக எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இந்த நிறுவனத்தை நடத்தலாம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதை அரசின் பல மற்ற டிபார்ட்மெண்ட் குறிப்பாக நிதித்துறையோடு ஆலோசித்து அரசு வந்து எந்தெந்த விதத்தில் நிதி உதவி கொடுத்து இந்த நிறுவனத்தை லாபகரமாக நடத்தலாம் அப்படிங்கிறத நாங்கள் அடுத்து செய்யணும். இது வந்து கார்பரேஷன், அது டிபார்ட்மெண்ட், அதுல வர்ற காசு வந்து கவர்மெண்ட் தான் கட்ட முடியும், இங்க கொடுக்க முடியாது. பண்ண முடியாது. ஏற்கனவே நம்ம வந்து டேண்டிக்கு வந்து ஃபேக்டரிக்கு வந்து நம்ம விறகுகள் வந்து கீழே இருந்து வரதுனால அதிக செலவாகுதுன்னு சொல்லி ஏற்கனவே 15,000 மெட்ரிக் டன் வந்து நம்ம பேட்டரியில் வந்து காய்ந்து கீழே விழுந்த மரங்களை வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்கடுத்து அவங்க ஒரு ப்ரொபோசல் திரும்பி கொடுத்துருக்குறாங்க, பிசிசிஎஃப் அனுப்பிச்சு அவங்க பிசிஎஃப் கவர்மெண்ட் அனுப்பிச்சிட்டாங்க. உலகளாவிய தோட்ட தொழிலை வந்து எப்படி லாபகரமா கொண்டு வரங்கிறதுக்கு அட்வைஸ் பண்றதுக்குமே சில பாடி இருக்கு, அவங்கள ஹையர் செலவினங்கள் வந்து எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவு நம்ம வந்து அதுல வந்து ஒரு செலவினம் குறைக்கிறது எப்படின்னா, ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கேண்டி நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி குறைந்த விலையில் வந்து விறகுகள் எங்களுக்கு வந்து கொடுங்க, அதாவது வேட்டில் வந்து அங்கங்கே காட்டில் சாய்ந்தோ இல்லைன்னா வந்து காய்ந்து போன மரங்கள் இருக்கிறது அதை எடுத்து கொடுங்க. ஸோ அதை வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டு 15,000 மெட்ரிக் டன் வந்து குறைந்த விலையில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வரதரா வந்து நம்மகிட்ட கேட்டுருக்குறாங்க, இப்போ நம்ம ப்ரொப்போசல் அனுப்பிச்சு இப்போ பிசிசி மூலியமாக கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கோம், அது விரைவில் வந்துடும். வந்துட்டோன்னா நம்ம சில கூப்புகளில் இருக்கிற அந்த காய்ந்த மரங்களை அவங்களுக்கு வந்து மானிய விலையில் அதாவது குறைந்த விலையில் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து எவ்வாறு வந்து செலவினங்களை குறைக்கலாம் அப்படிங்கிறத முடிவெடுத்து தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக கொண்டு வரதுக்கு முயற்சிருக்கணும். அதுக்கு தான் அந்த கம்பெனி வந்து அவங்க கூட சேர்ந்து. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.